السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم إن أولياؤه إلا المتقون، وقال نبينا صلى الله عليه وسلم لا يبلغ العبد أن يكون من المتقين حتى يدع ما لا بأس به حذرا لما به الباس، رواه الترمذي. آمنا بالله، صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. إلا قهلم الله جل شانه وتعالى ورونك ورثاه نمد نائهم صلى الله عليه وسلم ورحل مدر كنت அன்னாரை முழுமையாக நேசித்து முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், அவுலியாக்கள், அத்தாபுகள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், இங்கே குடுமியிருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹருடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இது ரபியுல் ஆசருடைய மாதத்திலே வலிமார்களை பற்றி, இறைநேசர்களை பற்றி சில செய்திகளை நம் சமூகத்திற்கு நினைவுபடுத்துவது பொருத்தம் என்கிற அடிப்படையில், வலிமார்களை நாம் ஏன் வாசிக்க வேண்டும் என்று ஒரு சில தகவல்களை பரிமாற ஆசைப்படுகிறேன். வலிமார்கள், இறைநேசர்கள் என்றால் அல்லாஹுவை அதிகம் அஞ்சக்கூடியவர்கள். அவர்கள் வாழும் காலத்தில் சராசரி மனிதர்களை விட, சராசரி மக்களை விட, சராசரி முஸ்லிமை விட வணக்கத்தில் சிறந்தவர், இறையச்சத்தில் மேன்மையானவர். அல்லாஹ் ரசூல் காட்டி கொடுத்த வாழ்வில் ஒரு சராசரி முஸ்லிமை விட கூடுதலாக வாழ்ந்தவர் என்று புரிந்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இறைவனை அஞ்சி வாழ்ந்தார்களோ, வாழ வேண்டும் என்று பணித்தார்களோ, அதன்படி வாழ வேண்டும் என்று நினைத்தவர்கள் வாழ்ந்தவர்கள் வலிமார்கள். அப்படி என்றால் நபிமார்களுக்கு அடுத்ததாக இந்த உலகத்தில் இறைச்சம் மிகுந்த ஒரு மனிதர்கள் யார் என்றால் அவர்கள் வலிமார்களாக, இறைநேசர்களாக சொல்லப்படுகிறார்கள். அப்படின்னா அந்த இறைநேசர்கள் பெருமானாருடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபிகளிலிருந்தே அந்த சந்ததி தொடர்கிறது. சஹாபாக்கள் அனைவரும் இறைவனை நேசித்தவர்கள், இறைநேசர்கள். அல்லாஹுவை எப்படி அஞ்சி வாழ வேண்டுமோ அப்படி அஞ்சி வாழ்ந்தவர்கள். ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் எந்த மார்க்கம் சொல்லியிருக்கிறதோ அப்படி வாழ்ந்தவர்கள். அல்லாஹுவே சொல்லுகிறான், ஆமினு கமா ஆவனன்னார், ஆமினு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், கமா ஆவனன்னார். பெருமானாருடைய காலத்தில் வாழ்ந்த அந்த மனிதர்கள் சஹாபாக்களைப் போல நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். உங்களின் இஸ்லாத்திற்கான அளவுகோல் எது தெரியுமா? சஹாபாக்களைப் போல் நீங்கள் வாழ்ந்தால், சஹாபாக்களைப் போல் தொழுதால், சஹாபாக்களைப் போல் நீங்கள் சதக்கா கொடுத்து வந்தால் நீங்கள் மூமின்கள். உங்களது இஸ்லாமிய வாழ்க்கைக்கும் சஹாபாக்களின் இஸ்லாமிய வாழ்க்கைக்கும் முரண்பாடு இருக்கிறது என்றால் உங்கள் ஈமானை நீங்க மறுபரிசீலனை செய்யணும்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்லுகிறான், ஆமினு கமா ஆமனன்னார். பெருமானாருடைய காலத்தில் வாழுகிற அந்த மனிதர்களைப் போல நீங்கள் வாடுங்கள் என்று உலகத்திற்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி என்றால் நபிமார்களுக்கு அடுத்ததாக இந்த உலகத்தில் இறைவனை புரிந்தவர்கள், நேசித்தவர்கள், இறைவனை மிகச் சரியாக அஞ்சி நடந்தவர்கள் என்கிற வரிசையில் வலிமார்கள் இடம்பெறுகிறார்கள். அவர்களை ரெண்டு காரணங்களுக்காக வேண்டி வாசிக்கலாம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நபிமார்களை நம்ம ஏன் வாசிக்கணும்? நபிமார்களுக்கு பிறகு வந்த இறைநேசர்களை, வலிமார்களை
நாம் ஏன் வாசிக்க வேண்டும் என்பதற்கு இரண்டு காரணங்களை நாம் பார்க்கலாம். ஒன்று, அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சுய வாழ்வில் ஒழுக்க சீலர்களாக வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். இரண்டாவது, தன்னுடைய சமுதாயத்திற்கு பெரிய நன்மைகளை பிரதிபலன் எதிர்பார்க்காமல் தந்து சென்றிருக்கிறார்கள். சுய வாழ்க்கையில் ஒழுக்க சீலர்களாக வாழ்ந்தது. இரண்டாவது, தன் சமுதாயத்திற்கு எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் பெரும் நன்மைகளை அவர்கள் தந்து சென்றிருக்கிறார்கள். எண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் வலிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் எடுத்து வாசித்து பாருங்கள். எல்லாத்திலையும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன தெரியுமா? எல்லோருமே பெரும்பாவங்களை விட்டு முற்றிலும் தவிர்ந்தவர்கள். சிறுபாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்வதில் மிகுந்த கவனத்தோடு வாழ்ந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால், பெரும்பாவம் சிறுபாவம் எல்லாம் பிறகு அவர்கள் எங்கே இந்த ஆகுமான காரியத்தை செய்தால் நாம் பாவத்தில் போய் விழுந்துருவோங்கிற பயத்தில் தங்களுக்கு ஹலாலான விஷயங்களையும் தவிர்ந்து கொண்ட பேருதலான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். இந்த காரியத்தை செஞ்சால் அனுமதி இருக்குது, தப்பு கிடையாது. ஆனால் இது நாளடைவில் நம்மை தவறான பாதைக்கு அழைத்து சென்று விடுமோ என்கிற ஒரு முன்னெச்சரிக்கை உணர்வோடு பேணுதலோடு வாழ்ந்தவர்கள் வலிமார்கள். உதாரணத்திற்கு நாம் சொல்லலாம், டெல்லி நிஜாமுதீன் அவுலியாவினுடைய வரலாற்றில் இப்படி ஒரு குறிப்பு வருகிறது. அவர்களுடைய இளமை காலம், அவர் தன்னுடைய ஞானகுரு ஃபரீதுதீன் அவர்களுக்கு உணவு சமைத்து கொடுக்கிறார். சமைக்கும் போது கொஞ்சம் உப்பு பத்தலை. பக்கத்தில் ஒருத்தட்ட கடன் வாங்குறார், கொஞ்சம் கடனாக கொடுங்க, பிறகு தர்றேன். சமைச்சு சாப்பாடு வச்சாச்சு. ஃபரீதுதீன் ரஹிமஹுல்லா சொல்லுகிறார்கள், விஷயத்தை புரிந்து கொண்டு என்ன நடந்துச்சு, உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் கடன் வாங்கினேன். இதற்கு அவர் சொல்லுகிறார், கண்டிக்கிறார், கடனாக உப்பு பெறுவதை விட இறந்து விடுவது மேலுங்கிறார். நீங்கள் கவனிக்கணும், உப்பு வாங்கிறது தப்பா? தவறில்லை. இன்றைக்கு கடனாக வாங்கப்படுகிற உப்பு உப்பு தானே, போனா போய் போகுதுங்கிற எண்ணம் வரும். நாளடைவில் இது மிகப்பெரிய காரியத்தில் அவர்களுக்கான அசட்டையை தந்துவிடலாம். இன்றைக்கு உப்பு வாங்கிவிட்டு மறந்து விடுகிற ஒரு மனிதர் நாளை வேறொரு பெரும் காரியத்தில் கவனக்குறைவாக இருந்து விடலாம். சொல்லுகிறார்கள், இந்த வாங்கின கடனை மிக சரியாக கொடுங்க. மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று தான் கடன் வாங்கிறது. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இது நாளடைவில் மற்ற காரியங்களில் கவனத்தை திருப்பிவிடும் என்று சொல்லுகிறார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தகீன்களுக்கான அளவுகோலாக கற்றுத்தருகிறார்கள். ஒரு மனிதர் எப்போ தெரியுமா முத்தகீனாக இரையச்சம் உள்ளவராக மாற முடியும்? அவருக்கு ஆகுமான காரியத்தை செய்தால் எங்கே நாளடைவில் இது தவறான விஷயத்தில் கொண்டு போய் விட்டுவிடுமோ என்கிற அச்சத்தில் அதையும் விட்டு விடுவார். நபி அவர்கள் சொன்னார்கள், லா இபுலுகுல் லபுத ஹத்தா லா இபுலுகுல் லபுத அன் யகூன மினல் முத்தகீன். ஒரு முத்தகீனாக ஆகக்கூடிய எல்லை எது தெரியுமா? அவர் மனதில் நினைக்க வேண்டும், ஹத்தா யதா மாலா பஸதிஹி, தவறில்லை, அந்த காரியத்தையும் விட்டு விடுவார். ஹஜரல் லிமாபிஹில் பார், எங்கே இது தவறான காரியத்திற்கு கொண்டு போய் விட்டுவிடுமோ என்கிற அச்சத்தில் ஆகமாக்கப்பட்ட காரியத்தையும் விட்டு தவிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பேணுதலான வாழ்க்கை வாழக்கூடியவர் என்றார்கள். அப்படின்னா வலிமார்களுடைய வரலாறு நமக்கு சொல்லித்தருகிற முதல் பாடம், நீங்கள் எந்த தலங்களில் எந்த காலங்களில் எப்படி இருந்தாலும் சுய ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும். சுய ஒழுக்கமற்ற வாழ்க்கை இறப்பதற்கு சமம். அது நீங்கள் கடனாக வாங்குகிற உப்பாக இருந்தாலும் சரி தான், கடனாக வாங்குகிற உப்பாக இருந்தாலும் சரி, ஒழுக்கமற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது என்கிற ஒரு அழுத்தமான பாடத்தை சொன்னவர்கள் வலிமார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் பெரிய வியாபாரி, துணி வியாபாரி. அவர்கள் தன்னுடைய கடையில் இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட சொல்லுவாங்க, இந்த சில ஆடைகளில் சில குறைகள் இருக்கிறது, நீங்கள் விற்பனை செய்கிற போது சொல்லி வைக்கணும், இதில் என்னென்ன குறை இருக்கு என்று சொல்லிவிட்டு போகிறார்கள். அவர்கள் தொழுகை முடித்து வந்து பார்க்கிறார்கள், ஆடை விற்கப்பட்டு விட்டது. கேட்குறாங்க, அந்த ஆடை குறையுள்ள ஆடைகளை குறையுள்ளதுன்னு சொல்லி விட்டீங்களா? இல்லை மறந்துட்டோம் என்று சொல்லுகிறார்கள். மபுனி பாரிங்களை என்ன செஞ்சாங்க தெரியுமா? அன்றைக்கான வியாபாரம் முழுவதும் என்னவோ அந்த தொகையை அப்படியே சதக்கா செய்து விட்டார்கள்.
நீங்க கேட்கலாம், ஏதாவது குறைவுள்ள ஆடை கொஞ்சம் தானே கொடுத்துடலாம், உண்மை அதுதான், கொஞ்சத்தை சதக்கா கொடுத்துருக்கலாம். ஆனா எப்பொழுது குறையில் குறைவுள்ள ஒரு ஆடையை குறை இல்லாத ஆடையை போல நல்ல துணியை போல விற்கப்பட்டு விட்டதோ அந்த தொகை நம்முடைய பணத்துல கலந்துருச்சு, அது நமக்கு வேண்டாம், அது நமக்கு வேண்டாம். மொத்த பணத்தையும் சதகா செஞ்சுட்டாங்க. கங்கைக்குரிய பெருமக்களே, இந்த நம்முடைய சமூகத்தில நமக்கான முன்மாதிரிகளாக வாழ்ந்தவர்கள் அவர்களின் வாழ்க்கை இருக்கிறதே சுய ஒழுக்கத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்கிற தேட்டத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அப்படிப்பட்ட வலிமார்களை நாம் நிறைய வாசிக்கும். காரணம் இன்றைக்கு அப்படி ஒரு தேவை ஏற்பட்டு இருக்கிறது. இதுவெல்லாம் பாவமான்னு கேட்கிற காலத்துல நின்றுகிட்டு இருக்கிறோம். இதுவெல்லாம் பாவமா? பொய் பேசாமல் எங்கேயாவது வியாபாரம் பண்ண முடியுமா? ஆலிம்களிடத்திலே பொய் பேசாமல் வியாபாரம் பண்ண முடியுமா என்று கேட்கிற சூழல் வந்திருக்கிறது. இன்னைக்கெல்லாம் அப்படியெல்லாம் வியாபாரம் செய்யறது கஷ்டம் என்று பேசுகிற ஒரு நிலை ஒரு முஸ்லீம் சமூகத்தில் வந்திருக்கிறது என்றால் வருத்தத்தோடு பதிவு செய்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, வாழுதல் என்பது வேறு, மனதில் புரிந்து கொள்ளுதல் என்பது வேறு. உண்மையோடு வாழணும், வட்டி இல்லாமல் வாழணும், மார்க்கம் சொன்னதின்படி வாழ வேண்டும். சூழல் இல்லையே என்று வருத்தப்பட்டால், வாழ முடியலையே என்று வருத்தப்பட்டால் அல்லாஹு தஆலா அதற்கான ஒரு வாய்ப்பை தருகிறான். இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் வாழ முடியுமா? பள்ளிக்குள்ள வேணா பேசலாம், வெளியே வந்து பாருங்க என்று நாமே மார்க்கத்தை உடைக்கும்படியாக பேசுகிற வார்த்தை இருக்கிறதே மிகவும் அபாயகரமானது. காரணம், அல்லாஹு உயர்ந்த அந்தஸ்திலே வைத்திருக்கக்கூடிய வலிமார்கள் அவர்களுடைய ரகசியம் என்ன தெரியுமா? பாவத்தை விட்டும் அவர்கள் தவிர்ந்திருந்தார்கள் என்பதுதான். சூர கஹ்ஃபில் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் சந்தித்துக் கொள்கிற ஒரு நிகழ்வு வருகிறது. அல்லாஹனுடைய உத்தரவின்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிதர் என்று சொல்லப்படுகிற ஒரு இறை நேசர், அவரோடு கொஞ்சம் பயணம் போகும்படி சொல்கிறான். பயணம் போகிறார்கள். போகிற வழியில் அந்த ஹிதர் என்று சொல்லப்படுகிற இறை நேசர் போகிற படகை சேதம் செய்கிறார். போயிட்டு இருக்கிற படகை உடைக்கிற கொஞ்ச தூரம் போய் ஒரு ஊர்ல போய் ஒரு சிறிய சின்ன பிள்ளையை கொண்டு விடுகிறார். அந்த ஊர் மக்கள் இவர்களை கண்டுகொள்ளவே இல்லை. அந்த ஊருடைய சுவர் இடிந்து விழுகிறது, அதை இவர் தூக்கி நிறுத்துகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நீங்க ஏன் படகை சேதம் பண்ணீங்க? சின்ன பிள்ளை, அதையும் கொண்டீங்க. அந்த மக்கள் நம்மை கண்டுகொள்ளவே இல்லை, அந்த ஊருடைய சுவரை நீங்கள் ஏன் தூக்கி நிறுத்தினீர்கள்? அப்ப ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், அந்த படகை நான் சேதப்படுத்தாமல் விட்டிருந்தால் அக்கறையில் இருக்கும் அநீதக்கார தலைவன் இந்த படகை அபகரித்துக் கொள்வான். பாவம், அவங்களாம் குடியானவர்கள், அன்றாடம் காட்சிகள், அந்த படகை வச்சுதான் வாழ்வாதாரமே நடக்குது. எனவே அவன் சேதமான படகை கைப்பற்ற மாட்டான். எனவே படகை சேதப்படுத்தினேன், ஆனாலும் தண்ணி உள்ள வரல. அந்த சிறுவன் நாளைக்கு பெரிய மனிதனாக ஆன பிறகு தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு பெரும் அபாயம் விளைவிப்பான் என்பதால் இப்பொழுதே கொண்டு விடும்படி நான் உத்தரவிடப்பட்டேன். அவர்களுக்கு பகரமாக அல்லாஹு தஆலா அந்த பெற்றோர்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு நல்ல துணையை தருவான். மூணாவது, இடிந்து விழுந்த சுவருக்குள் ஒரு புதையல் இருக்கிறது. அந்த புதையல் ஒரு ஏழை அனாதை பிள்ளைக்கு உரியது. அந்த பெற்றோர்கள் ரொம்ப சாலிகானவங்க. பெற்றோர் இல்லாத பிள்ளை, நாளைக்கு அந்த பிள்ளைக்கு என்ன வேணும்? அந்த புதையல் போய் சேர வேண்டும் என்பதால் சுவரை புனர் நிர்மாணம் செய்தேன் என்று சொல்கிறார். இது சூரா கஹ்ஃபில் இந்த நிகழ்வு வருகிறது. இந்த நிகழ்வு முடிஞ்ச உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, பின்னால் நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து கொடுத்தானே என்ன காரணம்? பிற்காலத்தில் இப்படி ஒரு காரியம் நடக்கும் என்பதை முன்கூட்டியே அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து கொடுத்திருக்கிறான் என்றால் அப்படி நீங்கள் என்ன காரியம் செய்கிறீர்கள்? அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து கொடுத்தான். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், பி தர்கில் மாசி, நான் என்னுடைய வாழ்க்கையில் பாவங்களை தவிர்ந்து கொள்ளுதல், பாவங்களை விட்டும் நீங்கி வாழுதல் என்பதால் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை எனக்கு தந்தான் என்று சொன்னார்கள். எண்ணியத்திற்குரியவர்களே, வலிமார்களை பற்றி நாம் நமக்கு யாரும் என்னமும் சொல்லலாம். குரான் சொல்லுகிறது, இன் அவுலியா உஹு இல்லல் முத்தகூன், வலிமார்கள் என்பவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் இரையச்சம் உள்ளவர்களாக வாழ்ந்தவர்கள். வலிமார்களுக்கான அடையாளம் என்ன? அவர்கள் இரையச்சம் உள்ளவர்கள்.
அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி நேர்மையாக உண்மையாக நீதமாக அடுத்தவர்களின் பொருளுக்கு ஆசைப்படாதவர்களாக தன்னுடைய பொருளை அடுத்தவர்களுக்கு தந்துதவியவர்களாக இப்படி நேர்மையான ஒழுக்கசீலர்களாக வாழ்ந்தவர்கள் இறைநேசர்கள். மிக குறிப்பாக இந்த உலகத்தில் நம்மை படைத்தது அல்லாஹ், நாம் இந்த உலகத்தில் வாழ்வது அல்லாஹிற்காக வேண்டி, இந்த உலகத்திலிருந்து சென்றவுடன் நாம் அல்லாஹை சந்திக்கப் போகிறோம் என்கிற அழுத்தமான சிந்தனையோடு வாழ்ந்தவர்கள். மனம் போன போக்கில் வாழக்கூடியவர்கள் அல்ல இறைநேசர்கள். நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், போன வாரம் ஒரு கட்சியின் தலைவர் பேசுகிறார் தாய் மதத்திற்கு திரும்புங்கள், இஸ்லாம் என்பது அரேபிய மதமாம், தாய் மதத்திற்கு திரும்புங்கள் என்று பேசுகிறார். முஸ்லிம் சமூகத்தினுடைய உண்மையான உணர்ச்சிகளை உண்மையான ஈமானை புண்படுத்தும் விதமாக பேசிவிட்டு அது கொஞ்சம் அப்படியே சலசலப்பாகுது, பிரச்சனையாக ஆகுது. சோசியல் மீடியாவில் இப்படி பேசிட்டாரு என்று பிரச்சனை வந்தவுடன் இந்த வாரம் நான் அப்படி பேசவே இல்லைங்கிறாரு, நான் அப்படி பேசவே இல்லை. அதோடு மாத்திரமல்லாமல் இறை தூதர்கள் தேவதூதர்கள் சொர்க்கம் நரகம் என்று அல்லாஹனுடைய விசாரணையினால் கியாமத்தினால் எதுவெல்லாம் முஸ்லிம் சமூகத்தில் பெரிய மரியாதைக்குரிய ஒன்றாக கருதப்படுகிறதோ அதையெல்லாம் எள்ளி நகையாடுகிறார், பகடி பேசுகிறார். ஆச்சரியம் என்ன தெரியுமா, இன்னும் இவருக்கு பின்னால் முஸ்லிம் சமூகம் அணிவகுத்து நிற்கிறது, முஸ்லிம் இளைஞர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். ஈமானிய ரோஷ வேண்டாம், ரோஷ வேண்டாம். முஸ்லிம் சமூகத்தினுடைய அடிப்படை உணர்வு, இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் இழப்போம், அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த முஹப்பத்தை வாழ்க்கை வழிமுறையை எங்களால் இழக்க முடியாது. தாய் மதத்திற்கு திரும்புங்கிறது என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், எங்களையும் படையபடி எங்கள் மூதாதையர்களைப் போல முன்னோர்களைப் போல உன்னோடு வந்து சேர்ந்து நின்று கும்பிடு போட வேண்டும் என்று தானே சொல்லுகிறாய். எவ்வளவு அபாயகரமான ஒன்று, இன்றைக்கு வரைக்கும் பாசிச சக்திகள் கூட இவ்வளவு பகிரங்கமாக அந்த கருத்தை முஸ்லிம் சமூகத்தை நோக்கி வைக்கலையே. இதுல கூடுதலாக உங்களுக்கு ஏற்கனவே எதிரிகள் அதிகம், நீங்கள் ஏன் தேவையில்லாம எதிரிகளை வளர்த்துக் கொள்கிறீர்கள், அப்படி என்றால் நான் எதிரியாக மாறுவேன் என்று மறைமுகமாக எச்சரிக்கை தருகிறீர்களா, வெக்கமில்லை. இன்னும் இவருக்கு பின்னாலே அணிவகுத்து செல்கிற முஸ்லிம் இளைஞர்கள் முஸ்லிம் தலைவர்கள் யோசிக்க வேண்டும். அப்படி என்றால் வலிமார்கள் இந்த உலகத்தில் நமக்கு கற்றுத்தருகிறார்கள், சுய ஒடுக்கத்தோடு வாழ்வது, எந்த கட்டத்திலேயும் அல்லாஹ்வை சந்திக்க தயாராக இருப்பது. மனம் போன போக்கில் வாழ்வதில்லைங்க இஸ்லாம், தன் மனதையும் அல்லாஹ் ரசூல் விரும்பியபடி கட்டுக்கோப்பான வாழ்க்கையில் எடுத்து செல்லும். முஹம்மது பின் முன்கதீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார், காபத்து நத்தி அருபாயின சனா ஹத்தஸ்த காமத், என்னுடைய உள்ளத்தை 40 ஆண்டு காலமாக நான் பயிற்றுவித்தேன், அது நேர்வழிக்கு வரல, 40வது வருடம் ஹத்தஸ்த காமத் மார்க்கம் சொன்ன வழிக்கு அது வந்தது என்கிறார். முடியுமா, சுய சீர்திருத்தத்தோடு வாழ்ந்தவர்கள் இறைநேசர்கள். அப்படி என்றால் இந்த உலகத்தில் வாழுகிற காலம் எல்லாம் வலிமார்களை அதிகமாக வாசிக்க வேண்டிய நேரம் இது. கடவுளே இல்லை என்று ஒருவன் அழகாக பேசுகிறார், அடுக்கடுக்கான ஆதாரங்களை எடுத்து வைக்கிறார். உங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு முஸ்லிம் இளைஞன் கடவுள் இல்லை என்று பேசுகிற ஒரு சிந்தனையாளர் பேச்சாளர், உங்கள் பேச்சு எனக்கு பிடிச்சிருக்கிறது, நானும் இஸ்லாமிய கொள்கையை விட்டுட்டு உங்கள் சிந்தனையில் தான் இருக்கிறேன், போயிட்டு போ, நீங்கள் தடம் மாறுவதால் இஸ்லாத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை. அடுத்து சொல்லுகிறார், கடவுள் மறுப்பு கொள்கையில் எங்கள் முஸ்லிம் சமூகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள், எங்கள் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், ஆனால் மத அடிப்படைவாதிகளால், ஆலிம்களை சொல்கிறாங்க, மத அடிப்படைவாதிகளால் தங்கள் இறை மறுப்பு கொள்கையை பகிரங்கமாக வெளிப்படுத்த முடியாத சூழலில் நாங்கள் இருக்கிறோம். இதை கேட்டுட்டு அந்த சீகா கொள்கையினுடைய பேச்சாளர் அதிர்ந்து போகிறார், ஏன்னா சோசியல் மீடியாவில் லைவில் ப்ரோக்ராம் போகுது, அவர் அதிர்ந்து போகிறார். அவர் புரிந்து கொண்டார், இவன் இஸ்லாத்தை சரியாக புரிந்து இவனை போய் பேசுறியப்பா, இவனுடைய தலைவர் பெரியார் எங்க வந்து பேசினார் தெரியுமா, கடவுள் இல்லை
கடவுள் இல்லை அப்படி ஒரு மார்க்கம் உங்களுக்கு வேண்டும் என்றால் இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கள் என்று பேசியது முஸ்லிம் சமூகம் அமைத்து கொடுத்த மீலாது மேடைகளில். அப்படி என்றால் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாம் இளைஞர்கள் அவர்களுக்கு கொள்கை கோட்பாடு ரீதியான சரியான புரிதல் இல்லை. எங்க வந்து நிக்கிறாங்க பாருங்க, கடவுள் இல்லை என்கிற கோட்பாடு அவர்களை கவருகிறது. தாய் மதத்திற்கு வா என்று சொல்லுகிறான், அவனுக்கு பின்னால் நிற்கிறார்கள். அல்லாஹுவை பகடி செய்கிறான், யோமல் கியாமா கேள்வி கணக்கு தேவதூதர்கள் இறை தூதர்களை வரும் கிண்டலாக பேசுகிறான். அவங்களுக்கு பின்னால நம்ம நிக்கிறோமே, கொஞ்சமாக நமக்கு ரோஷம் வேணுமா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். வாடுகிற காலம், வாழ்ந்து முடிக்கிற காலம் கியாமத்தினால். நமக்கு எல்லாமே ஈமானோடு வாழணும். ஈமானில் ஒரு சின்ன சருகுதல் ஏற்பட்டாலும் வாழ்க்கை அர்த்தமுடைய வாழ்க்கை இல்லை. அல்லாமா சிமிலி ரஹமத்துல்லாஹி பெரிய மாமேதை, கடைசி நேரம் சக்கராத்துடைய நேரம், தள்ளாடிய சூழலில் எழுந்து நின்று ஒது செய்ய நினைக்கிறார், முடியல. ஒது செய்வதற்காக வேண்டி தண்ணீர் ஊற்றுகிறார்கள். ஒது செய்து முடித்தவுடன் என்னமோ ஞாபகம் வந்த மாதிரி மீண்டும் ஒது செய்கிறார். இப்பதானே ஒது செஞ்சீங்க. அவர் சொல்லுகிறார், ஒது செய்கிற போது பெருமானாருடைய சுண்ணத்துகள் சிலதை நான் விட்டுவிட்டேன். பெருமானாருடைய சுண்ணத்தை விட்ட நிலையில நான் ஒது செய்து இப்படியே மரணித்து பெருமானாரை சந்திக்கும் போது நபி அவர்களின் சுண்ணத்தை விட்டவனாக சந்திக்க நான் பிரியப்படலை. அதனால் மீண்டும் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த முறைப்படி ஒது செய்ய வேண்டும் அப்படின்னு திரும்ப செஞ்சார். நம்முடைய சமூகம் எப்படிப்பட்ட பாரம்பரியம் உடையது! வாடுகிற காலமெல்லாம் நபி அவர்கள் வகுத்து கொடுத்த பாதையில் வாழ்ந்தவர்கள் இறைநேசர்கள். கடைசி தருணம், இந்த நேரத்தில் முடியல, இருந்தாலும் கூட பெருமானாருடைய சுண்ணத்துகளை பின்பற்றி வாழ வேண்டும் என்கிற சிந்தனையோடு கடைசி வரை வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட சமூகத்தினுடைய இளைஞர்கள் பெருமக்களை இன்றைக்கு பெருமானாருடைய சுண்ணத்து நம்முடைய சமூகத்தில் எந்த நிலையில் இருக்கிறது என்று பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் இறைநேசர்களை வாசிப்பதற்கான முதல் காரணம் சுய ஒழுக்கத்தோடும் இறை அச்சத்தோடும் இறை பக்தியோடும் வாழ்ந்தவர்கள். ரெண்டாவது, இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் செய்த ஆக்கப்பூர்வமான நிரந்தரமான நன்மைகளை தருகிற காரியங்கள் நிறைய. அதில் முதன்மையானது, அவர்கள் அல்லாஹோடு நெருங்கினார்கள் என்பதோடு நிற்காம இந்த உலகத்தில் ஏகத்துவ கெளிமா ஓங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹுவை நம்பியவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிய வாழ்க்கையை தியாகம் செய்தவர்கள். உதாரணத்திற்கு வடநாட்டில் காஜா மொயினின் சிஷ்யரையும் ஒரு அஜ்மீர், அவர்கள் லக்னோவிலிருந்து லாகூர் வரை பயணம் போகிறார்கள். லாகூர் டு லக்னோவினுடைய பயணம் போய்விட்டு வருகிற போது 90,000 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்பதான் யோசிக்கணுமா இல்லையா? 90,000 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். பௌதிலால மஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லா அவர்களின் காலம் எப்பேற்பட்ட காலம்! பகதாதில் கல்வி சீர்குலைந்து போனது, அரசியல் குழப்பம் இருந்தது, மத குழப்பம் இருந்தது. ஷியாக்கள் தங்கள் மதத்தை முன்னெடுத்து வைத்தார்கள். கற்றறிந்த ஆலிமுகளால் ஒன்றும் செய்ய முடியல. அரசர்கள் வாரத்திற்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருந்தார்கள். முர்சத்துகள் மதமாற்றம் நடந்து கொண்டே இருந்தது. என்ன செய்வது? கிட்டத்தட்ட பகதாத் இனி உலக மேப்பில் அது முஸ்லீம் நாடாக இருக்காது என்கிற ஒரு விளிம்பு நிலைக்கு போய்விட்ட நேரத்தில் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லா தன்னுடைய ஆன்மீக எழுச்சி மிக்க பேச்சால் மக்களை நல்வழிப்படுத்தினார்கள், நேர்வழிப்படுத்தினார்கள். அரசியல் குழப்பம் நீங்கியது, ஆன்மீக மலர்ச்சி உண்டானது, முஸ்லீம்கள் இஸ்லாத்தின் மீது பற்றுதலோடு வாடுகிற ஒரு சூழல் வந்தது. இதுவெல்லாம் மாற்றமா இல்லையா? சமுதாயத்திற்கு அவர்கள் செய்த பெரிய நன்மைக்குரிய காரியம் இல்லையா? இந்த உலகத்தில் முஸ்லிம்களை முஸ்லிம்களாக வாழச் செய்வதற்காக வேண்டி தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் வலிமார்கள். ஏன்? நாகூரில் இருக்கக்கூடிய ஷாகுல மீது நாயகம் அவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்க? மாணிக்கப்பூர் என்று சொல்லப்படுகிற வடமாநிலத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு இங்கே என்ன வேலை? அவர்களுக்கு மார்க்கத்தை பேசுவதற்கு, மார்க்கத்தை சொல்வதற்கான உத்தரவு வந்தது. அல்லாஹனுடைய கலிமாவை சொன்னார்கள் தென் தமிழகத்தில். திருச்சியில் இருக்கக்கூடிய நத்துஹர்ஷா ரஹிமஹுல்லா அவர்கள் துருக்கியை சார்ந்தவர்கள். ஏர்வாடியில் இருக்கக்கூடிய இப்ராஹிம் பாதுஷா மொராக்கா நாட்டை சார்ந்தவர்கள். இவர்களெல்லாம் வந்தது எதற்கு?
வடநாடு தமிழ்நாடு தென் தமிழகம் எல்லாவற்றிலும் நீங்கள் பார்த்தால் நம்முடைய இஸ்லாத்தில் நம்முடைய தொழுகையில் நம்முடைய ஈமானில் வலிமார்கள் கலந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னா காந்தியினுடைய நண்பரும் சூழலியல் ஆய்வாளருமான சுந்தர்லால் எழுதுகிறார், வலிமார்களின் வருகையால் இந்தியாவில் ஆன்மீகம் செழிப்பாக இருந்தது, முகலாயர்கள் மட்டும் இந்தியாவிற்குள் வராமல் இருந்திருந்தால் இந்தியா முஸ்லிம் நாடாக மாறுவதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு எழுதுறாரு. எப்படி முகலாயர்கள் ஆட்சியாளர்களாக அரசர்களாக இந்தியாவிற்குள் வந்தபோது கவனம் திரும்பியது, ஒருவேளை அவர்கள் வராமல் இருந்திருந்தால் வடநாடு தென் தமிழகம் எல்லாம் சேர்த்து வலிமார்களுடைய அரவணைப்பில் இருந்தது, அவர்களின் தீட்சண்யத்தால் நன்மை பெற்றவர்கள் இருந்தார்கள், மாற்று மதத்தவர்களும் அவர்களோடு நெருக்கமாக அணுகினார்கள், இஸ்லாம் நமக்கு நெருக்கமானது என்கிற பார்வையை வலிமார்களிடத்திலிருந்து மாற்று மத சகோதரர்கள் பெற்றுக்கொண்டார்கள், ஒருவேளை முகலாயர்கள் வராமல் போயிருந்தால் இந்தியா முஸ்லிம் நாடாக மாறுவதை தடுத்திருக்க முடியாதுங்கிறாரு. அப்படி என்றால் வலிமார்கள் இந்த தேசத்திற்காக வேண்டி நமக்காக வேண்டி செய்த அந்த தியாகத்தை அர்ப்பணிப்பை நாம் கருத்தில் கொண்டு நம்முடைய இளைஞர்களுக்கு சுய ஒழுக்கத்தோடு வாழ்வதன் மீது உண்டான பற்றுதலை சொல்ல வேண்டும். சமூகத்திற்கு நம்மால் நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் காட்டித்தந்த வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள் வலிமார்கள். சில நேரங்கள் அவர்களை பற்றி அறிவுக்கு ஒவ்வாத சில தகவல்கள் வந்தால் அதை நாம் ஓரம் கட்டிவிட்டு அவர்களின் பரிசுத்தமான வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாமா இல்லையா? அவர்கள் ஒழுக்க சீலர்கள் என்பதை புரிந்து நாம் ஏன் அப்படி வாழக்கூடாது என்கிற ஆசை வர வேண்டுமா இல்லையா? அதுவும் இந்த மாதிரியான குழப்பமான காலத்தில் யாருக்காவது பின்னால போகணும்னு ஆசை இருக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு. அப்படி என்றால் சொல்லுகிறோம், பெருமானார் பெருமானாரை பின்பற்றியவர்களின் வாழ்க்கைய வழிமுறை தான் நமக்கு சரி இல்லை, நம்மை கொண்டு போய் எந்த குடியில் தள்ளுவார்கள் என்று நமக்கே தெரியாது. அல்லாம ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹிட்ட கேட்டாங்களாம், ஈமானிய குழப்பம் பிரச்சனைகள் வருகிற போது நாம் என்ன செய்வது? அவர் சொன்னார், தினசரி வலிமார்களை பற்றிய ஒரு வரலாற்றை கொஞ்சம் படியுங்கள். ஏன்னா அவர்கள் உலாய்க்க ஹிஸ்புல்லா, அவர்கள் அல்லாஹ்வின் படை. எனவே அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் படையைச் சேர்ந்த நல்லோர்கள் நாதாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் சரியான தகவலை படித்து நாம் பின்பற்றி வாழுகிற போது இந்த உலகத்தில் மூமின்களாக வாழ்வது மாத்திரமல்லாமல் கியாமத்து நாளில் அல்லாஹ் சொல்லுகிறானே, லா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்கள் மீது எந்த பயமும் கவலையும் இல்லை. அப்படிப்பட்ட நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. ஆமீன். வாஃபர் ஜமானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.